ஜிக்கிர் என்றாலே என்ன விளங்கி வச்சுக்கிறோன்னா, சுபான் அல்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டால் நன்மை கிடைக்கும். உண்மைதாங்க, நன்மை கிடைக்கும். அதை தாண்டியும் பல ஃபவாயிதுகள், அதாவது பல பயன்கள் அதில் இருக்குது. உலமாக்கள் வந்து 50க்கும் மேற்பட்ட ஃபவாயிதுகளை சொல்லி காட்டுறாங்க. இமாம் குர்துபி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்களுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவமாக, ஒரு முறை எதிரிகள் வந்து அவரை துரத்திட்டு வந்துட்டே இருக்காங்க. ரொம்ப வேற ஓடுறாரு, ரொம்ப வேகமாக ஓடுறாரு, ரொம்ப களைச்சி போயிட்டார், அதுக்கு மேலே ஓட முடியல. அப்போது திகிர் செய்துக்கிட்டே இருக்கார், திகிர் செய்துக்கிட்டே இருக்கார். அப்போது இந்த குரான் ஆயத்தை ஓதுறாரு, வ ஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா வமின் ஹல்ஃபீஹிம் சத்தா என்று வரக்கூடிய ஆயத்தை ஓதுகிறார்கள். அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் நாம் திரைகளை ஏற்படுத்தினோம், அவர்கள் பார்க்காத வண்ணம் என்று. அவங்க எதிரிங்க குர்துபியை கிராஸ் பண்ணி தான் ஓடுறாங்க, ஆனால் மேம் குர்துபியை பார்க்கலை. அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு மறைவான திரையை ஏற்படுத்தி காப்பாற்றி விட்டான். மேலும் இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்கள், மாமர் பின் உஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹலீஃபா ராஜா வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தார். இப்படி சொன்ன நிலையில் இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாபை அவருடைய எதிரிகள் கொல்ல முயற்சிக்கிறார்கள். அப்போது மாமர் பின் உஸ்மானுக்கு ஒரு கடிதம் வருகிறது, இந்தமாதிரி நீங்கள் விலகி கொள்ளவில்லை என்றால் உங்கள் மீது போர் தொடுப்போம் என்று. உடனே அவர் விலகி கொண்டார் இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு. உடனே வந்து எதிரிகள் அவரை துரத்துகிறார்கள், அவரை கொல்ல முயற்சிக்கிறார்கள். அப்போது ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று திக்ர் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போது அவர்களால் கத்தியை எடுக்க முடியவில்லை, கத்தியை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, எடுக்க முடியவில்லை. இதுதான் சகோதரர்களே, அல்லாஹுவை திக்ர் செய்தால் அல்லாஹ் பாதுகாப்பான், நம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். இவையெல்லாம் உண்மை சம்பவங்கள், ஏதோ வாய்க்கு வந்த கட்டுக்கதைகள் அல்ல, சஹீஹ் இஸ்னாதோடு பதிவு செய்யப்பட்டவை.